நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பும் தீபம் ஏற்றும் முறைகள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது நாம் தீபம் எப்படி ஏற்ற வேண்டும், என்ன மாதிரியான விளக்குகள் பயன்படுத்த வேண்டும், எப்படிப்பட்ட திரிகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதன் பயன்களை பற்றியும் நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது கிழக்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட கிரக தோஷமும் துன்பங்களும் நீங்கும். அதேபோல் கடன் தொழிலில் இருந்து விடுதலை பெற மேற்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி வழிபடலாம் என்பதும் ஐதீகம். அதேபோல் வடக்கு திசை நோக்கி விளக்கேற்றி நாம் வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். அதேபோல் திருமண தடை அகலும். அதேபோல் தெற்கு திசை நோக்கி நாம் விளக்கு ஏற்ற கூடாது. அதேபோல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நாம் வழிபட்டால் நம்மை விட்டு பயம் அகலும். வேப்ப எண்ணெய் இழுப்ப எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றினால் செல்வ வளமும் உடல் ஆரோக்கியமும் உண்டாகும். நம்மை சூழ்ந்துள்ள வீண் கவலைகள் அகலும். அதேபோல் ஆமணக்கு எண்ணெயில் விளக்கேற்றி நாம் வழிபட்டால் எல்லாவித செல்வமும் கிடைக்கும். அதேபோல் கடலை எண்ணெயில் தீபம் ஏற்றினால் கடன் துக்கம் அகலும். பசும் நெய்யில் நாம் தீபம் ஏற்றினால் செல்வ வளம் கொழிக்கும் என்பதும் ஐதீகம். அதேபோல் விளக்கு ஏற்றுவதற்கு நாம் என்ன மாதிரியான விளக்குகள் பயன்படுத்தலாம்? கல், மண், பித்தளை, வெள்ளி விளக்குகளை நாம் பயன்படுத்தினால் நல்லது. விளக்குக்கு ஏற்ற நாம் என்ன மாதிரியான திரிகளை பயன்படுத்தலாம்? தாமரை நூல், பஞ்சு ஆகியவற்றை திரியாக நாம் பயன்படுத்தலாம். தாமரை நூல் திரியில் நாம் விளக்கு ஏற்றினால் செல்வம் நிலைக்கும். அதேபோல் முன்வினை நீங்கும் என்பதும் பஞ்சு திரியில் தீபம் ஏற்றினால் மங்களம் நிலைத்து நிற்கும் என்பதும் ஐதீகம். அதேபோல் நாம் வாழை திரி தண்டில் தீபம் ஏற்றினால் மனம் சாந்தி உண்டாகும். அதேபோல் நாம் வெள்ளை எருக்கன் பட்டையில் திரியில் தீபம் ஏற்றினால் செல்வம் சேர்வதுடன் துன்பமும் நீங்கும் என்பதும் அதேபோல் புது மஞ்சள் துணியில் திரி செய்து நாம் தீபம் ஏற்றினால் தீய சக்திகள் நம்மை விட்டு நீங்க செய்யும். அதேபோல் நமக்கு தெய்வ அருளும் கிடைக்கும் என்பது விதி. நாம் இப்போது தீபம் ஏற்றும் முறைகள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம். என்ன மாதிரியான தீபம் ஏற்றினால், என்ன மாதிரியான திரிகள் ஏற்றினால், என்ன விளக்குகள் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் அனைத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.